இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் கிரேவி தான் பண்ண போறோம். சிவானி அத பூரியில வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இன்னைக்கு கார்டன்ல இருந்து கறி லீவ்ஸும் மின்ட்டும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம்னு இருக்கோம். வாங்க போய் எடுத்துட்டு போய் சமைக்க போலாம். இப்ப நாங்க ரெண்டு பேரும் மின்ட் பறிச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் கறி லீவ்ஸ் பறிச்சுக்க போறேன். சரி, நான் இப்போ மின்ட் கறி லீவ்ஸ் ரெண்டுத்தையும் நான் பறிச்சுட்டேன். இங்க பாருங்க, நம்ம இப்போ கீழே போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அதுக்கு தேவையானது சோயா சங்க்ஸ், அப்புறம் நாங்கள் சின்னது தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், அப்புறமா தக்காளி, கோகனட், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறமா பறிச்சு வந்துரு, சோம்பு, பெப்பர், ஆயில், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி, தம்பி தண்ணி ஊத்து. நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம மீன் மேக்கர் எடுத்து போட்டுடலாம். அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் துருங்கிக்கலாம். ஐயோ, எனக்கு தேங்காயே துருவ தெரியாது. சிவானி, இனி எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் மேஜிக் பண்ணி இந்த தேங்காவை துருவி கொடுத்துருவேன். சிவானி, எல்லாம் பார்த்துக்கோ, நான் ஏன்னா நான் மேஜிக் பண்ண போறேன். இப்ப பார்த்தல சூப்பர் சீன். சரி, தண்ணி நல்லா சூடாச்சு, நம்ம இப்போ மீன் மேக்கரை போட்டுக்கலாம். சரி, இது நல்லா ஊறிடுச்சு, நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். சரி, நம்மளுக்கு இப்போ நம்ம பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சரி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நான் இப்போ கொஞ்சோண்டு போறேன். வர மிளகாய் ரெண்டு போட்டுக்க போறேன்.
இப்போ நான் பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டுக்க போகிறேன். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுக்க போகிறேன். இப்போ நான் மல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். தம்பி நீ மின்ட் லீவ்ஸ் போடு. இப்போ நான் கொஞ்சம் தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு புளியை போட்டுக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட போகிறேன். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூள், இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் துருவி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. நான் இதை ஆறினோடனே அரைக்க போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்க போகிறேன். இல்லை போதும். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுறேன். அதையும் போட்டுக்கேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சோம்ல, அதுவே இருக்குது. இப்போ நான் கருவேப்பிலையை உருவி போட்டுக்கப்பேன். சரி, நான் இப்போ மறுபடியும் இதில் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம், ஏன்னா நான் ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அந்த பேஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மீன் மேக்கரை நல்லா புளிஞ்சு போட போகிறேன். நம்ம புளியணும்ல, அப்போ அதில் இருக்க எல்லா தண்ணியும் வந்துடணும். சரி, நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இதுக்குள்ளே எல்லாம் இறங்கி இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அம்மியில் அரைச்சிடலாம். சரி, நான் அரைக்க போறேன். வரப்போகுது நம்மளுக்கு. சரி, நல்லா அரைச்சாச்சு.
சரிங்க பாருங்க எண்ணெய்லாம் நல்லா வெளில வந்துச்சு. இப்போ நான் அம்மியில் அரைச்சி வச்சுருக்கிறத நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் இப்போது கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட போகிறேன். சரி சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து பூரி சப்பாத்தி ரைஸ் இது கூடலாம் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ அப்போ பார்க்குறோம். பை.